ஃபஸ்ட் என்னோடய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2020 வெளியிடுறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே குரூப் 4 எக்ஸாம் எப்போ வரும், குரூப் 2 எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதுக்காகவே ஆனுவல் பிளானர் வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரை பொறுத்தவரை அடுத்து என்ன எக்ஸாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தில் குரூப் 1 எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரி முடிச்சிருக்கவங்களுக்காக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ன்ற போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் இருவாங்க. தென் அதுக்கப்புறமா ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கு, தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே அந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிளான்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு போஸ்டிங் இருக்குதுங்க. அதுவும் ஜனவரி மந்தே வெளியிட்றாங்க. தென் அதுக்கப்புறமா நம்ம கம்பைன்டு இன்ஜினியரிங் அப்படின்ட்டு ஒரு சர்வீஸ் பார்த்தோம்னாங்களா, அதிலே கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிப்ரவரி மந்த் வெளியிடுறாங்க. தென் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அதுக்கு வந்து மார்ச். தென் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அதை பற்றி படித்தவங்களுக்கு மார்ச் மந்த் வரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொலிஜியேட் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, அது மார்ச் மந்த் வெளியிடுவாங்க. தென் ஜியாலஜி சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஏப்ரல் மந்த். தென் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுற எக்ஸாம்க, அது ஏப்ரல் மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து. தென் அதுக்கப்புறமா கோஆப்ரேட்டிவ் சர்வீஸில் வந்து அந்த ஜாப்க்கு ஆடிட்டிங்க்கு வந்து ஏப்ரல் மந்த் இருக்கும். தென் குரூப் 2 அண்ட் குரூப் 2A நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸாம் மே மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கால் அலர்ட், நம்ம இப்போத்துலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 போஸ்டிங்க்கு ஜூலை மந்த்து. தென் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் கிரேட் 4 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதாவது குரூப் 8 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் வெளியிடுவாங்க நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறமா குரூப் 3 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஜூலை மந்த் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா லெதர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜூலை மந்த் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. தென் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அந்த போஸ்டிங்க்கும் ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துருந்த குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாம் செப்டம்பர் மந்த் வெளியிட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக 2020 நமக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஸோ இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீஹாபிலேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லிம் சென்டர்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பார்த்திங்க, அதுக்கும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த் நோட்டிஃபிகேஷன் வெளிவரும். தென் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அதுக்கு அக்டோபர் மந்த் நோட்டிஃபிகேஷன் வெளியே வரும். ஸோ இப்போவே உங்களுக்கு எத்தனை போஸ்டிங் இருக்குது, என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது 2020 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது 2020. ஸோ நெக்ஸ்ட்டு நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்க போஸ்டிங்கை தவிர்த்து மீதி ஏதாவது போஸ்டிங் ஆட் ஆகலாம் இல்லை ரிமூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரிமூவ் ஆகாதுங்க, ஏதாவது விட்டு போயிருந்த போஸ்டிங் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த 2020 ஆட் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மந்த்து வேணும் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக தள்ளி போகாது, ஏன்னா இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு ரிசல்ட் கூட பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெளியிட்டாங்க. அதே போல் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் இனிமேல் சீக்கிரம் சீக்கிரம் நடக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் 1 மந்த் ஆர் 2 மந்த் முன்னாடி தான் உரிமை கண்டு பின்னாடி தள்ளி போகாது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேட்டு சிலபஸ்ஸு இந்த மாதிரி அப்ளிகேஷன் டேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸ் ஆனாலும் இப்போ உங்களுக்கு சிலபஸ் குரூப் 4 சேஞ்ச் ஆக போகுதா சேஞ்ச் ஆகாதா அப்படின்ற எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் இந்த tnpsc.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நாங்கள் வெளியிடுவோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கப்புறம் நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்க, நியர்லி எந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வெளிவரும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் இப்போலேருந்தே இப்போ இவ்வளோ போஸ்டிங் இருக்குது, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத பார்த்துட்டு ஸோ நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல்லையும் ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் நேற்றுலேருந்து போட ஆரம்பிச்சிட்டோம். தென் இந்த சேனல் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக சொல்ல வரலைங்க. உங்களுக்கு எந்த சேனலில் உங்களுக்கு கிளியராக புரியுது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் அந்த சேனலே ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் இன்றைக்கு முடிவு பண்ணிக்கோங்க, இந்த 2020 ஏதோ ஒரு ஜாபை நான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் டிஎன்பிஎஸ்சியில் இருந்து அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஃப்ரீ டைமில் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு இந்த மாதிரி வீடியோஸ் கேட்குறது, எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதை வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தன்னால் புக் எடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துருங்க. தென் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சு நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி
யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பை.